ஏ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது வாழ்க்கையில் டெய்லி சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இக்கட்டான சூழல்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதெல்லாத்தையும் ஒரு விஷயத்தால் நம்ம தைரியமாக துணிஞ்சு ஃபேஸ் பண்ண முடியும். ஒரே விஷயந்தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பட் திருப்பி இந்த பதிவில் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். தைரியம். எந்த சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமான சூழல் வந்தாலும் அதுலேருந்து நான் வெளியே வர முடியும். ஐ ஹாவ் த பவர். என்கிட்ட அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அதை தாங்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து மீண்டு அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு அதுக்கான வலிமையும் சக்தியும் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு தைரியமாக முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை கடந்து சொல்கிறேன், இது சும்மா மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்படுற நேரத்தில் இந்த எண்ணம் ஒரு ஒருத்தருக்கும் வரணும். நான் சொல்ல இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லிக்கணும். இதை யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லை எங்கேயாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி டைம் வேஸ்ட் பண்ணுறோம். சொல்யூஷன் எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் எல்லா வேதனைகள் வழிகளுக்கும் நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம நமக்குள்ளே உட்காந்து நம்மளோட ஆழ்ந்து கனெக்ட் பண்ண பழகிட்டு இந்த விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டோன்னா நம்புங்க, மேபி ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். சில பேருக்கு ஒரு வாரம், சில பேருக்கு 10 நாள், சில பேருக்கு 1 மாதம், ஏன் 1 வருஷம் கூட வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து மீண்டு வரும்போது நீங்கள் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மனிதராக அந்த சூழல் நீங்கள் வெளியே வருவீங்க. இது என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்தியிருக்கேன் ஒரு டெக்னிக்காக. சாதித்தவங்க பல பேர் வாழ்க்கையில் இது ஒரு டெக்னிக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது உண்மையான அதுக்கான ரிசல்ட்ஸும் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் சும்மா பேச்சு கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லவ் யூ ஆல். தைரியமாக இருங்க, எது வந்தாலும் துணிஞ்சு தைரியமாக உடைச்சு வெளியே வருவோம். எந்த கஷ்டமும் எந்த சோதனையும் எந்த வேதனையும் நம்மளை உடைக்க முடியாது. ஓகே, நம்புங்க என்ன, இது உண்மை. இது நீங்கள் உங்களுக்கும் சொல்லிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். லவ் யூ ஆல், டேக் கேர் காய்ஸ், பை. குடி சீக்கிரம் பதிவில் பார்க்குறேன்.